أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا. إيسي ميوزيك. இது இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு அம்சம். இசை கேட்பது, மியூசிக் கேட்பதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக ஆக்கப்பட்ட ஒரு விஷயம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை வாகனத்திலே பயணிக்கும் பொழுது, வாகனத்திலிருந்து இறங்கும் பொழுது, நிறுவனத்திலே வேலை செய்யும் பொழுது, கல்லூரியிலே ஓய்வு நேரத்தில், எல்லா நேரத்திலும் முஸ்லிம்களுடைய காதிலே ஒழிப்பது என்ன ஒழிக்கிறது? இசை ஒழிக்கிறது. ஹலாலாக்குகிறார்கள், ஹலாலாக்கி பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய தீனிலே, அல்லாஹுடைய மார்க்கத்திலே இசை முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஹராம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலும், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளிலும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் தெளிவாக சொல்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூரத்து லுக்மானுடைய 6வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا اولئك لهم عذاب مهين. மனிதர்களில் சிலர் விலைக்கு வாங்குகிறார்கள். எதை? சில அற்ப கிரயங்களுக்காக சில விஷயங்களை, சில செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள். ليضل عن سبيل الله, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அவர்களை திருப்புவதற்காக, بغير علم, எந்த ஒரு மார்க்க அறிவும் இல்லாமல், அவர்கள் அதை கேளிக்கையாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கேவலம் தரக்கூடிய வேதனைகளை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுக்மானுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறார்கள், சில விஷயங்களை அற்ப கிரயத்திற்கு விலைக்கு வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வசனம் இசையை குறித்துதான் இறக்கப்பட்டது என்று, இசையை குறித்துதான் இது பேசுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து மார்க்க கல்வியை பெற்ற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், இது இசையை குறித்துதான் பேசுகிறது என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிலையை அப்போதே சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன் யஸ்தஹில்லூனல் ஹிரா வல் ஹரீரா வல் கம்ரா வல் மஆஸி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், அவர்கள் விபச்சாரம் ஜினாவை ஹலாலாக்குவார்கள், வல் ஹரீர் பட்டாடைகளை உடுத்துவதை ஹலாலாக்குவார்கள், வல் ஹம்ர் போதை பொருட்கள் மதுவை அவர்கள் ஹலாலாக்கி பேசுவார்கள், வல் மஆஸிஃப் அவர்கள் இசையை ஹலாலாக்குவார்கள், இசை கருவிகளை பயன்படுத்துவதை ஹலாலாக்கி பேசுவார்கள். இன்று பார்க்கிறோம் பல முஸ்லிம்கள் இசையை ஹலால் என்று சொல்லுகிறார்கள், இசை கேட்பதை ஹலாலாக்குகிறார்கள். இசை எந்த நோக்கத்திற்காக தடை செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் இல்லை என்றால் இசை ஹலால் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள், அல்லாஹுடைய தீனிலே ஒன்றை ஹலாலாக்குவதற்கோ, அல்லாஹுடைய தீனிலே ஒன்றை ஹராம் ஆக்குவதற்கோ அல்லாஹுவை தவிர, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுத்த வகையால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் எதையும் ஹலாலாக்குவதற்கோ, எதையும் ஹராமாக்குவதற்கோ அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயகூனன் ஃபி ஹாதிஹில் உம்மா கஸ்ஃபுன் வகத்ஃபுன் வமஸ்ஃபுன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே ஒரு காலத்திலே கஸ்ஃபுன் பூமியிலே மக்கள் சொருவப்படுவார்கள், வகத்ஃபுன் வானத்திலிருந்து கல்மழை பொழியும், வமஸ்ஃபுன் உருவங்கள் மாற்றப்படும். எப்போது? எப்போது என்னுடைய சமூகம் மதுவை குடிக்க ஆரம்பிக்குமோ,
மதுவை அருந்த ஆரம்பிக்குமோ, பாட்டு பாடக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அவர்களுக்கு பின்னால் சொல்லுமோ, இசை கருவிகளை பயன்படுத்துமோ. அப்போது கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், எம்முடைய சமூகம் இசை கருவிகளை பயன்படுத்தினால், மியூசிக் போன்ற இசை கருவிகளை பயன்படுத்தினால் எம்முடைய சமூகத்திலே பூமியிலே மக்கள் சொருகப்படுவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய வேதனை அந்த சமூகத்திற்கு நெருங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனைக்கு அந்த சமூகம் உட்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமையான நாஃபி அவர்களுடன் நடந்து செல்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள் ஒரு இசையை, சமீஅ இப்னு உமர் மஸாமிர், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இசையை கேட்கிறார்கள் ஒரு சமயத்திலே. கால, பிறகு தன்னுடைய காதிலே கையை வைத்து அடைத்தவர்களாக அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். பிறகு நாஃபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாஃபி அவர்களே, ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்களா? அப்போது சொன்னார்கள், இல்லை என்று. இப்னு உமர் ரழியல்லாஹு தன்னுடைய காதிலிருந்து கையை எடுத்தவர்களாக சொன்னார்கள், குன்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இசையை கேட்டால் இது போன்று அந்த இடத்தை விட்டு விரண்டு விடுவார்கள் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசித்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உங்களுடைய முஹப்பத் இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இசை கருவிகள் பயன்படுத்தப்படுவதை கேட்டால், இசை கருவிகளை பயன்படுத்தி மக்கள் அதனை மூழ்குவதை கேட்டால் அதை விட்டு விரண்டு ஓடி வருவார்கள். என் சகோதரனை புரிந்து கொள், அல்லாஹ்வுடைய தீனிலே இசை ஹராமாக்கப்பட்ட ஒன்று. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல் கினா பதஊஹு மின ஷைத்தான், இசை ஷைத்தானிடமிருந்து ஆரம்பிக்கிறது, அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கோபத்திலே அதனுடைய முடிவு அமைந்து விடும் என்றார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான்கு மார்க்க அறிஞர்களான மூத்த மார்க்க அறிஞர்களான இமாம்களும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மஈன், இந்த நான்கு பேருடைய ஒத்த கருத்தும், இந்த நான்கு மார்க்க அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு இல்லாத ஒட்டுமொத்த ஒத்த கருத்தும், இசை அல்லாஹ்வுடைய தீனிலே ஹராமாக்கப்பட்டது, அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி. ஃபுதல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அல் கினா ஜினாவுடைய பாதை இசையை கொண்டு ஆரம்பமாகும், இசை ஜினாவுடைய பாதைக்கு ஒரு மனிதனை தள்ளும் என்று ஃபுதல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இசையை கேட்கக்கூடியவனாகவும் குர்ஆனை கேட்கக்கூடியவனாகவும் இருக்க மாட்டான், இரண்டையும் ஒரு சேர கேட்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இருக்க மாட்டான், அதை அவன் விரும்ப மாட்டான் இருப்பதை. ஏன்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன். இசை அல் கினா மியூசிக் ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது, ஷைத்தானுடைய வார்த்தைகள் அது, ஷைத்தானுடைய ஆயுதங்கள் அது, ஷைத்தான் அதை பயன்படுத்தி அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை திசை திருப்புவதற்காக ஷைத்தான் பயன்படுத்திய ஆயுதம் இந்த இசை. யார் இசையை கேட்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானோடு தோழமை கொண்டிருப்பார்கள், யார் குர்ஆனை கேட்டு தன்னுடைய உள்ளத்தை இன்பத்திலே மூழ்கடிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இசை அல்லாஹுடைய தீனிலே ஹராமாக்கப்பட்டது, எந்த வடிவத்தில் அது வந்தாலும் சரி. இன்று பார்க்கிறோம் புதிய ஒரு ஃபித்னா, இஸ்லாமிக் மியூசிக், இஸ்லாமிய நஷீத்துகளோடு இசை கலக்கப்பட்டால் அது ஹலால். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அழைப்பு பணிக்காக இசையை கலந்து ஒருவர் ஒரு பாடலை படித்தால், நஷீத்தை படித்தால் அது ஹலாலாக்கப்படுகிறது. யார் அதிகாரம் கொடுத்தது? தற்காலத்திலே வாழ்ந்து மறைந்த மூத்த மூன்று மார்க்க அறிஞர்கள், ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஷேக் அல் உசைமின் ரஹ்மத்துல்லாஹி அலை, ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலை, இந்த மூன்று பேருடைய கருத்தும் நஷீத், இசை கலக்கப்படாத இஸ்லாமிய பாடல்கள், அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படக்கூடிய பாடல்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை விவரிக்கக்கூடிய பாடல்கள், குர்ஆனின் பக்க மக்களை தொடர்பு படுத்தக்கூடிய பாடல்கள், இசை கலக்கப்படாமல் இருந்தால் அது ஹலால். ஆனால்
இசை கலக்கப்பட்டு அது அல்லாஹுவை பற்றி படித்திருந்தாலும், இசை கலக்கப்பட்டு அது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அந்த நசித்திருந்தாலும், இசை கலக்கப்பட்டு எந்த வடிவத்தில் அது இஸ்லாம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத பெயரில் இருந்தாலும் சரி, இசை கலக்கப்பட்டால் அந்த இசைக்கு அல்லாஹுடைய தீனிலே எந்த அனுமதியும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இசை அல்கைனா மியூசிக் எந்த வடிவத்தில் எந்த வடிவத்தில் எந்த முறையில் அது பயன்படுத்தப்பட்டாலும் அல்லாஹுடைய தீனிலே அதை ஹலாலாக்குவதற்கு கடுகளவும் அனுமதி கிடையாது. முஸ்லிமாக இருந்தால், மூமினாக இருந்தால் அல்லாஹுவால் ஹலாலாக்கப்பட்ட தேவர்கள் ஹலாலாக்குவார்கள், அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட தேவர்கள் விலகிக் கொள்ளுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தூதர் உங்களை எதை விட்டு தடுத்தார்களோ அதை தடுத்துக் கொள்ளுங்கள். யாஹி, நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால், அல்லாஹுவை விரும்பக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்களை கேட்பதைக் கொண்டு உன்னுடைய உள்ளம் அல்லாஹ் நிம்மதியை அடைந்தால், நீ தொழுகையை பேணக்கூடியவனாக இருந்தால், நீ நோன்பை நோற்கக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே உன்னுடைய நேரத்தை கழிப்பவனாக இருந்தால், உன்னுடைய காதிலே இசைகள் ஒலிக்கப்படக்கூடாது. யார் ஒருவன் இசைக்கு அனுமதி அளிக்கின்றானோ அவன் ஷைத்தானை தோழனாக்குகிறான், ஷைத்தானுடைய வழியில் தன்னுடைய பாதையை தொடங்குகிறான். அந்த வழி அவனை நரகத்திலே சேர்க்கக்கூடிய வழியாக அமைந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இசை இஸ்லாம் என்ற பெயரில் இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத பெயரில் இருந்தாலும் சரி, இசை அல்லாஹுடைய தீனிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இந்த இசையை விட்டு விலகி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்கிய விஷயங்களில் நம்முடைய பாதையை அல்லாஹ் அமைத்துக் கொடுப்பானாக. Allah